கொடைக்கானல். உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்பது குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாகவிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? எப்போதிலிருந்து இது நடைமுறைக்கு வர உள்ளது? அபிநயா, அதாவது நீதிமன்றத்தில் உத்தரவின் அடிப்படையில ஊட்டி மற்றும் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு இன்று மாலை வெளியிட இருக்கிறது. வரும் 7ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட உள்ள இந்த இ பாஸ் நடைமுறை ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். குறிப்பாக இது விடுமுறை காலம் என்பதால் அதிக அளவுல சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை ஊட்டி மற்றும் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா இடங்களில வாகனங்கள் நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் காரணமாக இந்த இ பாஸ் நடைமுறையை மீண்டும் கொரோனா காலத்தில் இருந்தது போல ஒரு நடைமுறையை வகுக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் இந்த புதிய ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டு ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் அனுமதி, உள்ளூர் வாகனங்களுக்கு என்னென்ன நடைமுறைகள் என்பது குறித்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல விரிவான ஒரு அறிக்கை இடம்பெறும். பொதுமக்கள் தங்களுடைய பெயர் மற்றும் ஆதார் எண், அதே போல செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து, அதே போல சொந்த வாகனமாக இருந்தால் அவங்களுடைய வாகன எண், அதாவது வாடகை வாகனமாக இருந்தால் ஓட்டருடைய வாகன எண் உள்ளிட்டவை சமர்ப்பித்து இந்த இ பாஸை வந்து டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடிய வகையில இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அடங்கிய அந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட இருக்கிறது. 7ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அடுத்த ஒரு 2 மாதங்களுக்கு, ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு இந்த நடைமுறை அமலில் இருக்கும். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ்.